அணியக்கூடிய நகைகள் அதிகமாகவே இருக்குது. அதோட பயன்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஆன்மீகமும் அறிவியலும் பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். ஆன்மீகமும் அறிவியலும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது மட்டற்ற மகிழ்ச்சி. நமது முன்னோர்கள் எவ்வாறு நமக்கு அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு செயலையும் செய்து வைத்திருந்தார்கள், அதை நாம் பயன்படுத்தி நமது வாழ்க்கையை எவ்வாறு வளமாக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் அற்புதமாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தூக்கம், நாம் அணியக்கூடிய உடை, நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, காற்றுடைய மகத்துவம் என்ன, அதுக்கு பிறகு விரைவாக பக்தி. பக்தி நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான பங்கு கொடுக்கிறது என்பதை பற்றி பார்த்துக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பெண்களுக்கு நமது முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட சில அணிகலன்கள். மிக முக்கியமாக திருமணத்தின் போது எதற்காக சில அணிகலன்களை அணிய வைத்திருந்தார்கள், அப்படி அணிவதால் ஒரு பெண்ணிற்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய வளமை என்னென்ன, இதை நாம் சற்று இன்று ஆழமாக பார்க்கலாம். அந்த காலத்தில் திருமணத்தில் கண்டிப்பாக ஒட்டியாணம் என்ற ஒரு விஷயத்தை அணிவார்கள். யோகத்தில் ஒட்டியான பந்தம் என்று சொல்வார்கள். ஒட்டியான பந்தம் என்றால் வயிறை உள்ளிழுத்து பூட்டு போட்டுக்கொள்வார்கள். இப்படி பூட்டு போட்டுக்கொள்வதால் வயிறு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கிய நிலையை நோக்கி செல்லும். அங்கே இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் விரிவடையும். அங்கே ஒழுக்கக்கூடிய உறுப்புகள் உறுதியாகும். ஜீரண மண்டலம் மிகவும் அற்புதமாக செயல்படும். இந்த ஒட்டியானம் என்பது பெண்களுக்கு எதற்காக வைத்திருந்தார்கள் என்றால், யாருடைய வயிற்று பகுதி சிறிதாக இருக்கிறதோ அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் என்று நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது இந்த ஒட்டியானத்தை அவர்கள் இங்கே அணியும் பொழுது அவருடைய வயிற்று பகுதியான ஒரு நிலையில் ஒரு ஸ்டேட் ஆஃப் அலர்ட்னஸில் இருக்கும். எப்படி நமது ஆண்களுக்கு வயிற்றில் இந்த வேஷ்டியை கட்டும் பொழுது ஒரு உறுதித்தன்மை வருகிறதோ, அதே போல் பெண்களுக்கு இந்த ஒட்டியானத்தை அணியும் பொழுது இந்த வயிற்றில் ஒரு வகையான உறுதித்தன்மை வருகிறது. அதே சமயம் அவருடைய வயிறு ஒரு சின்ன வகையாக சின்ன இடை என்று கூறுவார்கள் முன்னோர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்களுடைய வயிற்று பகுதி உறுதித்தன்மையோடு இருக்கும். அவர்களுடைய குழந்தை பேருக்கு அவர்கள் இயற்கையான முறையில் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதனால்தான் ஒரு பெண் திருமணமாகிறதுக்கு முன்பு எவ்வாறு உடலை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஒட்டியானம் அணியும் ஒரு தன்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன உடைகளை அணிந்து ஒரு உணவை முறையாக உண்ணாமல் கேளிக்கையாக உண்டு இந்த வயிற்று பகுதியில் கழிவு அதிகமாக சேர்ந்து மக்கள் பலரும் அவதியுறுகிறார்கள். பெண்கள் கேட்கவே வேண்டாம், திருமணத்திற்கு முன்பே அவருடைய வயிற்று பகுதி ஒரு வலுவிழந்த தன்மைக்கு சென்று விடுகிறது. இவர்கள் அடுத்த தலைமுறை உருவாக்கப் போகிறவர்கள் மிகவும் இதை நுட்பமாக கவனித்து தங்களை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நமது முன்னோர்கள் இந்த வயிற்று பகுதிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு அணிகலன் ஒட்டியாகும். காலில் இரண்டு விஷயங்களை நமது முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று கொலுசு, இன்னொன்று மெட்டி. கொலுசு என்பது உங்களுடைய கால் மணிக்கட்டில் அணியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அணிகலன். இந்த அணிகலனில் சின்ன சின்ன சலங்கைகளை வைத்திருப்பார்கள். அது ஒரு விதமான அமைதி சூழ்நிலையும் அவர்கள் வருகிறார்கள் என்பதை அறிவிப்பதற்காகவும் இருக்கும். அதே சமயம் இந்த கொலுசை நீங்கள் அணியும் இடத்தில் மருத்துவ ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் ஓவரிஸோடைய புள்ளிகள் வருகிறது. இந்த புள்ளிகள் தூண்டப்படுவதனால் ஒரு பெண் பூப்படையும் தன்மைக்குள் இயற்கையாக சென்று ஆரோக்கியமான முறையில் செல்கிறார்கள். இதற்காகத்தான் நமது முன்னோர்கள் கொலுசை அந்த இடத்தில் அணியும்படி வைத்திருந்தார்கள். அது வெள்ளியில் இருப்பதாக பார்த்து கொண்டார்கள். அந்த இடத்தில் அழுத்தம் ஏற்படும் பொழுதே இங்கு இருக்கக்கூடிய இந்த முட்டைகள் என்று வளர்ச்சி குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் நோயும் மாதாந்திர இந்த முக்கியமான ஒரு 3 நாட்கள் அவர்களுடைய வயிறு குழந்தை பேர் செல்வதற்கு ஒவ்வொரு முறையும் தயாராகி அந்த சினை முட்டையானது
இன்னொரு விதை விழுகாமலேயே வெளியே வெளியே வருவதுதான் ஒரு உடலில் மாதாந்திர பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு விளக்கு என்கிறார்கள். அந்த விஷயத்தை ஒரு கொலுசு அணிவதன் மூலியமாக எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதை நமது முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இது ஆரோக்கியமாக இருக்குமே ஆனால் தான் குழந்தை பேறு இயற்கையாக இருக்கு. குழந்தை பேறு இயற்கையாக இருக்குமே என்றால் அவர் ஆரோக்கியமான குழந்தையாக வருவார், ஒரு பலசாலியான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆக கொலுசு அணிவது உடலுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் என்று கூறுவார்கள். அதற்கு அவ்வளவு சக்தி, பெண்களுக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொலுசு அணிகிறார்கள் என்பதை இனிமேல் பார்க்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும். அதை காரணத்தை ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக நமது முன்னோர்கள் எப்படி இணைத்து வைத்திருந்தார் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு இருப்பது தான் மெட்டி. மெட்டி கர்ப்பப்பைக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒரு பெண்ணிற்கு காலில் இந்த மெட்டி அணியப்படும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி தூண்டப்பட்டு அங்கே இரத்த ஓட்டமும் பிராணசக்தியும் அபரிதமாக அதிகரிக்கிறது. அப்பொழுது அவர்கள் குழந்தை பெயருக்கான ஒரு ஆயத்தமாகவும் ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும். ஆக ஒட்டியானம், கொலுசு, மெட்டி இந்த மூன்றும் நமது முன்னோர்கள் மிக முக்கியமாக பெண்களுக்கான ஒரு அணிகளாக வைத்திருந்தார்கள். இதை அணியக்கூடிய ஒரு பெண் அத்தனை ஆரோக்கியமுடையவளாகவும் அதே சமயம் அவர்களிடந்து தரிக்கக்கூடிய அந்த குழந்தையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பலசாலியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். ஆக ஆரோக்கியத்தை நமது முன்னோர்கள் எவ்வாறு நெருக்கமாக வைத்திருந்தார்கள் என்பதை இந்த விஷயங்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் பல விஷயங்களை பற்றி நாளைக்கு வரக்கூடிய செக்மெண்ட்ல இன்னும் விரிவாக ஆழமாக பார்ப்போம். ஆன்மீகமும் அறிவியலும் நமது வாழ்க்கையில் நமது முன்னோர்களால் ஒன்றிணைந்து பார்க்கப்பட்டது, அதை உணர்ந்து நாம் செல்வோமாக. நன்றி, வணக்கம்.